இன்றைக்கி ரெசிபி பாகற்காய் பிட்டில் இது எப்படி பண்ணாங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கர் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் ஓவர் நைட் சோக் பண்ண கொண்டக்கடலை 75 கிராம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையும் துவரம் பருப்பையும் குக்கரில் சேர்த்து குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேன் வச்சுட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரெண்டையும் சேர்த்துக்கலாம். மிளகு வெந்தயம் சேர்த்து இது பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். மிளகு வெந்தயம் நல்லா வறுத்தாச்சு, வெந்தயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா சிறந்தாச்சு, அதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 10 காஞ்ச மிளகாய், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். இது மூலையும் நல்லா வறுக்கணும். மிளகாய், மல்லி, ஜீரகம் நல்லா வறுத்தாச்சு, இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா ஆற வைக்கணும். இந்த மாதிரி மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஆறிடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விட்டு இது நைஸாக அரைச்சிடணும். ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இந்த மாதிரி பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்ததும் 1/2 கேஜி பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விடணும். பாவக்காயில் தண்ணி சேர்த்து 50% நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாவக்காய் பிட்லேக்கு தக்காளி ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் போட்டுக்காங்க, வேணான்னா தக்காளி அவாய்ட் பண்ணிடலாம். பாவக்காயில் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைங்க. இப்போ புளி தண்ணி சேர்க்கணும். புளி 1 சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதை இதில் சேர்த்துக்கலாம். பிட்லேக்கு வந்து புளியோட அளவும் காரத்தோட அளவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். புளி தண்ணி சேர்த்து 1-5 செகண்ட்ஸ் நல்லா கொதிக்கணும். நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு கொண்டக்கடலை நல்லா கொலசலாக வெந்தாச்சு. புளி சேர்த்து நல்லா கொதிச்சாச்சு. பாவக்காயும் 75% நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்ச பருப்பு கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும். பிட்டில் நல்லா கொதிச்சாச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் பிட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.